நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சிட்டியில் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும். உங்களோட அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது. வாங்க நம்ம வேஸ்ட்லேண்ட் ப்ரோமோட்டர்ஸோட புது மனை பிரிவான அட்ராசிட்டிக்கு போவோம். வயல்கள் பூத்து குலுங்குற செடிகள், அங்க இங்க உலாவர கால்நடைகள், வயலுக்கு தண்ணீர் தரும் ஏரிகள், பறவைகள் கும்மாளமிடும் குளங்கள், இப்படி ரொம்பவே கேவலமா இருந்த இந்த பகுதி தான் உங்களோட அற்புதமான அட்ராசிட்டியா மாறி இருக்கு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உலகத்திலேயே ரொம்ப வேகமா வளர்றது நம்ம இந்தியா தான். இந்தியாவில டெல்லி மும்பைக்கு அடுத்தபடியா வளர்ற சிட்டினா அது சென்னை தான். அந்த சென்னையை விட ரொம்ப வேகமா வளர போற சிட்டி நம்ம அட்ராசிட்டி தாங்க. சென்னை ஓட்டி இருக்கிறது தாம்பரம். தாம்பரத்துல இருந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி வந்தீங்கன்னா 3 மணி நேரத்துல நீங்க செங்கல்பட்டு வந்துடலாம். அங்க இருந்து 9 கிலோமீட்டர்ல தான் இருக்கு நம்ம அட்ராசிட்டி. இங்கே இருந்துக்கிட்டு மொபைல் இருந்து கூகுள் மேப் மூலமா வாஷிங்டனில் இருக்க ஒயிட் ஹவுஸை நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சிலையிலிருந்து இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால் வரைக்கும் நீங்கள் நின்ற இடத்துலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற அந்த அட்ராசிட்டியை சுற்றி 2 ஏக்கரில் தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு உங்களுக்காகவே இந்த ஆசமான மனையை உருவாக்கியிருக்கோம். நம்ம பூமியை காப்பாற்றுறது நம்ம கடமை இல்லைங்களா? அதுக்காக தான் ஒவ்வொரு மனம் வாங்குறவங்களுக்கும் 100 குரோட்டன் செடியை இலவசமாக தர்றோம். அட்ராசிட்டி நம்ம அட்ராசிட்டில ஈஸியாக கிடைக்கும். ஆமாங்க, அட்ராசிட்டிலேருந்து வெறும் 100 அடி தூரத்தில் தான் நம்ம விரும்புகிற கவர்மெண்ட் டாஸ்மாக் இருக்குது. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனே இல்லாதனால நீங்கள் என்ன தான் அட்ராசிட்டி பண்ணாலும் உங்கள் மேலே கேஸே கிடையாது. அதுதாங்க நம்ம அட்ராசிட்டியோட ஸ்பெஷலு. இங்கிருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது எல்ஐசி பில்டிங். அங்கே போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ, சத்யம் தியேட்டர் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் போக்குவரத்து. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற எல்லா பஸ்ஸுங்களுமே நம்ம அட்ராசிட்டியை தாண்டி தாங்க போகும். இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே நிற்காத ட்ரெயினே இல்லைங்க. அப்படியே ஒரு ட்ரெயின் ஏறி திருச்சிலம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம சென்னை ஏர்போர்ட். சென்னையில் கூட கிடைக்காத இவ்வளோ வசதிகளோட இருக்க நம்ம அட்ராசிட்டியோட ஒரு மணியோட விட எவ்வளோ தெரியுமா? ஐயோ நம்பவே முடியல. இந்த அட்ராசிட்டியை சுற்றி நிறைய விவசாய நிலங்களை பார்க்குறீங்க. ஆனால் இதுலேயே இன்னும் நிறைய அட்ராசிட்டிகளும் நிறைய ஷாப்பிங் மால்களும் வர்றதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இவ்வளோ விஷயம் கேட்டிங்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம அட்ராசிட்டியில் மன வாங்குறவங்களுக்கு எந்த லீகல் பிரச்சனையும் வராது. ஏன்னா விஎஃப்எல்டிசிபி சான்றிதழ் கிடைச்ச ஒரே நிறுவனம் நம்ம அட்ராசிட்டி நிறுவனம் தான். விஎஃப்எல்டிசிபி சான்றிதழ்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? வில்லேஜ் அண்ட் ஃபார்மிங் லேண்ட் டெஸ்ட்ராய்டு கார்பரேஷன் ஆஃப் பரதேசி.